வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, T20 வேர்ல்டு கப்பா இல்லை என்ன பார்க்கணும், இல்லை இன்டர்நேஷ்னல் டெஸ்ட்டு கப்பா? எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப்பே பார்க்கலாங்க, நல்லாயிருக்கும் அது. நான் இது போடணும்னு நினச்சிருந்தேன் T20 வேர்ல்டு கப் வரும்போது, ஆனால் என்னாச்சுன்னா மொபைல் தாங்க கொஞ்சம் இதாகிடுச்சு, மொபைல் கொஞ்சம் பக்காகி இதாகி எல்லாம் சரியாகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சுங்க. நான் வந்து இந்தியா டீமு அடப்போங்கடா, நமக்கு ஜெர்சியே கிடைக்காதா? ஸோ நான் அப்படியே இதே ஜெர்சி வச்சுருந்தாங்க விளையாடணும், கடுப்பாக இருக்குது. 4 தானா? ஓகே, ப்ளே பண்ணுவோம் 1 செகண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இப்போது நம்ம வந்து விளையாட போகிறோம், எங்கே விளையாட போகிறோம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சென்னையா? யுஎஸ்ஏ தான் நடக்குது, யுஎஸ்ஏ வேறு எங்கே இருக்கு? பார்படோஸ் வந்து வெஸ்டிங் இருக்கு, ரொம்ப நியூயார்க் ஸ்டேடியம் தான். நியூயார்க் ஸ்டேடியம் வந்து எஜ்பாக்சன், இதெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருக்குங்க. ஜோஹானஸ்பர்க் இது சவுத் ஆஃப்ரிக்கா நினைக்கிறேன். கேண்டி, கராச்சி, கொல்கத்தா, லாகூரு, மான்செஸ்டரு, மெல்போர்னு, மா என்னடா இது, கேப் டவுன், இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. என்ன பண்ணலாம் இப்போதைக்கு? நம்மக்கிட்ட அன்லாக்காக இருக்கிறது 2-3 தான். அசம் லண்டன்லேயே விளையாடலாமா? சூப்பராக இருக்கும். ஓகே, லண்டன்லேயே விளையாடலாம். இல்லை வேணாம், நம்ம சென்னை இல்லை டாக்கா விளையாடலாம், அது பங்களாதேஷில் இருக்கும். சரி, லண்டனே விளையாடுவோம். ஆகாஷ் சோப்ரா, மேத்யூ வைடன், இங்கிலீஷ், ரோஹித் சர்மா, ரிஷப் ஜெய்சவால், விராட் கோலி, சூரிய குமார், ரிஷப். அடே என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள். ரோஹித் சர்மாடா சேர்மன் போட்டுக்கோங்க. நன்மை பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டு. ஜெயிப்பாளா? விராட் கோலி தான் ஓப்பனராக இருந்தார். நம்ம கூட இருங்க, இங்கே சூரியகுமார், ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், அக்ஷய் பட்டேல் நடுவில் வருவான். இங்கே அப்போ இது வந்து எடிட் லேயர் போட்டு வி கோலின்னு போடுவோம். வி இதான் நான் பண்ணி காட்டுறேங்க. ஓகே, நம்ம இப்போ ரெடி. தெரியாமல் அந்த பட்டன் அழுத்திக்கிறேங்க, கோ போகலான்னு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, ஃபுல் அண்ட் ரிலீஸ், வேறு வழியே இல்லைங்க. லோடிங் கிரவுண்டு, ப்ளீஸ் வெயிட். வாடா சீக்கிரம், சாவடிக்கிறாங்களே நம்மளை. வந்துடுச்சுங்க, இந்தியா வர்சஸ் அயர்லாந்து. பிட்ச் ரிப்போர்ட் என்ன? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ஸ் கால் பண்ணிப்போம். ஹெட்ஸ் யாரு? ஓகே, நம்மளுக்கு பவுலிங் தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவுல் பண்ணிப்போம், அதுதான் நம்மளுக்கெலாம் நல்லது. இட்ஸ் ஆல் ரைட் ஃபார் நேஷனல் எந்தம். இல்லாண்டு வந்து ஓட்டிடலாங்க. ஹை, இன்னும் புதுசாக அனிமேஷன் பண்ணுறீங்க. பால் ஸ்டெர்லிங் தானே இது? ஜஸ்பி பும்ரா சரியா இருக்கே அனிமேஷன். நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. Ireland has won the toss and elected to bat first. சே, ஜடா ஜாங்க, ஜடேஜாக்கு பின்ன சிவம் டூபி டூபேக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஓவர் நம்ம வந்து யார் போக போகிறோம்னா ஜஸ்மி பும்ரா. 5, 4, 3, 2, 1, கோ. ஓகே, ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச்.
ஜாஸ்மே பூம்ரே ஸ்ட்ரெயிட் போட்டு. நான் எப்போவுமே எல்லாரையும் நான் வந்து நிறையா ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இங்கே எப்போவுமே நான் யாருக்கிறையே தான் நான் போட்டுட்ருப்பேன். யாருக்கிறையே போட்டு போட்டு அவங்க நான் ஆல் அவுட் பண்ணியிருக்கேன். கோல்டன் டாக்குங்க பாவங்க, கோல்டன் டக் ஆகிட்டான். ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. யார் அவுட்டு? பால் ஸ்டெர்லிங் ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த பால் ஆனால் சூப்பராக இருக்கும். ஹேட்ரிக் எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹேட்ரிக் எடு, ஹேட்ரிக் ஹேட்ரிக் போல்டே. சூப்பர் ப்ரோ. நம்மளா யார்? பும்ரா இல்லை, இது ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து நான் வந்து ஒரு ஹேட்ரிக்கில் வேறு இருக்கோங்க. ஹேட்ரிக் ஹேட்ரிக் நான் முடிச்சே ஆகணும். இல்லை எப்படியாவது ஜஸ்மித் பும்ரா ஆனால் ஹேட்ரிக் கரோடே முடிக்கணும் முடிக்கணும். ஹேட்ரிக் 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 சே spotted so quickly by the fielder. What a great effort. Nicely driven to the offside covers, but fielder stopped. என்னங்க இது? ஹாட்ரிக் விக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா முடியலையே. அச்சச்சோ, ஃபோர் அடிச்சிட்டாங்க அவன். Couldn't have added more grace to it if he tried. Wonderful. என்னங்க சொல்லுது? ஓகே, நம்ம தான் டக்கு டக்கு நம்ம ரெண்டு விக்கெட் நம்ம எடுத்துட்டோம் ஒரே ஓவரில். பார்த்துக்கலாம். இவன் வந்து இன்ஸ்விங் போட்டு ஒன்று பண்ணுவோம். கடவுளே, விக்கெட் 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 வரணும், விக்கெட் வரணும், விக்கெட் வரணும். இல்லை, டாட் டாட் பால் ஆஃப் த டொக்கு. அடுத்து நான் வந்து இன்சைட்லேருந்து போகலாம். இன்சைட்லேருந்து போட்டால் எல்பிடபிள்யூ ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆஹா, பெர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு சூப்பராக கிடச்சா நல்லதாக இருக்கும். அவுட்டே சொன்னேன் You can stick with your decision. It will appear on screen now. I'm really top-notch bowling. Nipped him in the pads right in front of the stumps. With wickets tumbling all over the place. Okay. ஒரு ஓவர்ல 4க்கு 3. அடுத்த ஓவர் போட வர போது அர்ஷதீப் சிங் has been called into the attack now. ரிஷப் பந்தக் எங்கடா 80ங்கிற இது வந்துச்சு? அவருக்கு இது வரைக்கும் 18 வந்து நான் பார்த்துட்டு கிடையாது. 18 ஜெர்சிங்க அவருக்கு வந்துருக்கு. கேட்சா கேட்ச் இட்டுங்க, அவுட்டே. 4க்கு 4. பாவங்க அயர்லாந்து, ரொம்ப நம்மக்கிட்ட மாட்டி தவிக்கிறாங்க. யார் இது பிடிச்சது? யாதவ் ஜெஸ்ஸி நம்பர் 9ஆ? ஓகே, ஏ பபரிங் ஜி டோக்ரல் வர, ஜி டோக்ரல். ஓகே, நான் வந்து இப்போ இன்ஸ்விங் போடுறோம் உள்ள போகிற மாதிரி. என்ன ஆக போகிறதோ கடவுளே. டாட் பாலுங்க, டாட் ஆஃப் த டொக்கு. என்னங்க பண்ணுங்க இவங்கெல்லாம்? ஒரு T20 வேர்ல்டு கப் ஒழுங்காக விளையாட வேண்டியதானே? ஒழுங்காக கூட விளையாடவே இல்லைங்க அவங்க. கேவலமாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க ஒழுங்காக விளையாடி 4 ரன் ஊற்றிட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல் நம்ம வைக்கணும். வச்சிட்றேன் இப்போவே. எல்லாம் கை தட்டுங்கடா. என்ன பண்ணுவதுக்கு? ஐயோ, 3, 2, 1. ஃபீல் செட்டிங்க இருக்கா? கஷ்டம்.
கொஞ்சம் இவனை எப்படி இன்றைக்கி வச்சிடலாம், ஏன்னா இவனை வந்து இங்கே நிற்க வச்சுருவாங்க, இவன் இங்கே நிற்கட்டும். இப்போ அடுத்த விக்கெட் எடுத்துரு ப்ரோ. ஷே, விக்கெட் வர நினச்சி அவ்வளோ ஆவரமாக இருந்தேங்க, கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த பால் விக்கெட்டு வேணும் கடவுளே. ஷே, ஓகே, இது டாட் பால். மறுபடியும் ஒரு இன்ஸ்விங் போட்டு பார்ப்போம். ஐயோ சே, 8 ரன் போயிடுச்சு இந்த ஓவரில். என்னடா இது, அடுத்த ஓவர் போட வர்றார் யாரு? மறுபடியும் பும்ரா தான். இதோட இவரோட ஸ்பெல் முடிஞ்சிச்சு. இவர் லாஸ்ட் ஓவரில் இனிமேல் வருவார். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இதோட இவரோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு பாரு இவர். இப்போ அவுட் ஆகு, அவுட் ஆகு. எஸ், அவுட்டுங்க. போல்டு எடுத்திருக்கேன். அவன் வந்து கீழே வரும்னு நினச்சி போட்டிருக்கான், அது மேலே வந்துச்சு கரெக்டாக. ஹாட்ரிக், 5 பும்ராக்கு நினைக்கிறேன். ஆ, பும்ராக்கு 5. இன்னொரு விக்கெட் வந்தால் சூப்பராக இருக்கும். சே, இன்னொரு ஹாட்ரிக் போச்சு. இப்போ அவனை எல்பிடபிள்யூல எடுக்க பார்க்கலாம். அவுட்டே. என்னங்க இது, வரிசை கட்டியா விழுந்துட்டே இருக்கீங்க இவங்க? நம்ம என்ன அவ்வளோ நல்லா பவுலிங் போடுறோம், பார்த்தாலே தெரிகிறது. 12-7. அப்பாடா, இன்சைட் இம்பேக்ட், இன்சைட் லைன் விக்கெட் சிட்டிங்க. எப்படியோ இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு, அதுக்கு சந்தோஷம். ஓடிய வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 3 ஜெயிச்சிருந்தா டீம் ஆஃப் த இயர் நம்மளே பேர் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பால் 6-4-4 பும்ரா. இப்போ 12-7. ஓகே, ஐயோ, எங்கேந்துரா வரீங்க நீங்கள்லாம்? டெய்லண்டர்ஸ் வந்து நம்ம போட்டு இது பண்ணாங்க. அங்கேயும் ஒரு ஃபீஸ் எடுப்ப பண்ணிடலாம். இப்போ நம்ம அங்கே போடுவோம் கரெக்டாக. இப்போ எல்பிடபிள்யூ ஆனால் ஒரே இல்லை 4 இது. ஏ, பவுல்டுங்க, சூப்பர். எக்ஸலண்ட் பவுலிங் பை ஜஸ்பிரீத் பும்ரா. சரியா, இது இன்னைக்கு எவ்வளோ சம்ஸ் கழிந்து போச்சு, 2-3. ஓகே, அடுத்த ஓவர் போகணும்.
அர்ஷதீப் சிங் வந்துட்டான் மறுபடியும். இவங்க ரெண்டு பேரும் இப்போ அவன் முடிச்சு விட்டுலாம், முடிச்சு விட்டு ப்ரோ. 16-9 வேர்ல்டு. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு கேமில் வந்து இந்த டீமை நான் வந்து 96 98 நான் வந்து ஆல் அவுட் ஆக்கணும், நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இங்கே என்னடானா 16-9. இப்போ லாஸ்ட் இது எப்படியோ எடுத்துடணும், அப்படி எடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஆல் அவுட்டே ஆல் அவுட் ஆகிட்டாங்க, பாய். என்ன மாதிரி ஒரு விக்கெட் ப்ரோ, ஆல் அவுட் பையனாருக்கே ஆல் அவுட் அயர்லாண்டு. ஜஸ்மி பும்ரா எவ்வளோ விக்கெட்டு, 7 விக்கெட்டு, அதுவும் 8 ரன்னு கொடுத்து 7 விக்கெட்டு. அர்ஷதீப் சிங் வந்து 8 ரன்னு கொடுத்து 3 விக்கெட்டு. ஓகே, ரோஹித் சர்மா விராட் கோலி. ஓகே, பேஸ் பவுலர் வரான். என்ன இவ்வளோ தூரம் போடுற, ஃபோர். என்ன அவனே மூவ் பண்ணிக்கிறாங்க இவன், எனக்கு அதான் புரியல. கோடி எங்கிற ஒன்னா டே, என்ன ஆச்சு உங்களுக்குலாம், பைத்தியம் கீத்தி என்ன பிடிச்சி போச்சா? பர்ஃபெக்ட். எனக்கு கொஞ்சம் பேட்டிங் தான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாகும், இந்த லோஃப்ட் ஷாட் அடிக்கிறதுல. அதுதான் நான் வந்து அந்த பால் டைம் அசிஸ்ட் மட்டும் நான் வச்சுருக்கேன். அது என்ன எவ்வளோ நாள் சரியாகும் தெரியாது. ரிப்ளே ஸ்கிப் பண்ணு. இப்போயே பார்த்து வந்துட்டோம், முடிஞ்சுங்க போட்டி. இல்லை அப்படியே ஒரு பார்த்து ஒரு 4 அடிச்சு விடலாம். 4 ப்ரோ. Some fancy footwork here and it pays off with a good boundary. Ball is lost. Oh, no ball, super bro, thanks. 3 ball le 16 run world record ah amayadu ena 3 ball 6 post na 18 run varum. 6 adichalama, 6 adichu mudichalama game. Good, evlo pogum 4 inga mudinjidu match. Skip replay. Back and forth contest. Just be Bumrah, man of the match. Taken 7 wickets inga. Summa illa 7 wickets eppa de. India 1/10 idu. Yone rare kitta. Paapom enna vanna irukku, enna vandirukku nu. ஸ்கோர் கார்டு ஜஸ்ட் ரோஹித் சர்மா எடுத்து 18 ரன் ஒன்று விட்டார், முடிஞ்சது. இந்த பவுலிங்கில் வந்து 3 ஓவரில் 3 பாலில் 19 ரன். இந்தியா பவுலிங் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா 7 விக்கெட்டு, அர்ஷதீப் சிங் 3 விக்கெட்டு. ஹைலைட்ஸ் அப்படியே பார்த்துடலாம். மே சூப்பரா இருந்துச்சு. Some raw talents out there today with some well taken critical wickets and a creative lineup by the captain. It really was their day today. என்ன அங்க பின்னாடி ஒரு நேர் வந்தாமே காட்றாங்க, கோல்டன் டக் இது. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக். சரியான இது பூம்ரா. ஜஸ்பிரீத் பூம்ரா. பாவம் இவங்க திகச்சு போயிருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்னா சும்மாவா, ஆனால் என்ன 4 அடிச்சு போட்டேன். என்ன பின்னா நேராக வந்துட்டு கிளிச்சாக இருக்குங்க ஒரே. ஓகே, இப்போ அடுத்த இல்லைன்னா அப்போ LBW நினைக்கிறேன். LBW
ஹர்ஷ்தீப் சிங்கோட ஃபஸ்ட்டு பால் என்னாச்சு? காட்டு யார் பிடிச்சா? குல்தீப் யாதவ் தான். என்னது இது? ஹர்ஷ்தீப் சிங். ஓ, சிங்கு பண்ணுற அந்த சிங்கை போட்டு வச்சுக்கோங்க. இவங்க பாடுற சிங்கை போட்டு வச்சுக்கோங்க. இவங்க நல்ல வருவேங்களா? நீங்கள்லாம் எங்கேயோ போயிட்டீங்க. மறுபடியும் ஒரு போர், 8 ரன் போச்சு அந்த ஓவரில். நாலு ஓவரில் முடிஞ்சு, 16 ஆல் அவுட்டு. பவுல்டே இப்போ ஒரு ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பா, ஸ்லோவாக டெலிவரி ஆகும். எப்படி வேலையாக பார்ப்போம், எப்படி அப்படி பவுல்ட் ஆகிடுவான். உள்ளே வரும் நண்பா, கொஞ்சம் வெளியே போயிடுச்சது. அடுத்தது 5-4-4ங்க. LBW ஃபோர் மறுபடியுமா? அதுக்கப்புறம் எந்த ரன்னும் போகாமல் விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் போல்டு முடிஞ்சது போட்டி. அடுத்த ஹர்ஷ்தீப் சிங்கு போல்டு. அடுத்த பால் முடிச்சுட்டார் இல்லை, ஒரு போல்டு முடிந்தது. From the batting session, we saw some good quality bowling from the opposition. There were no extras given away for the batsmen, and a bit of a struggle for our batsmen due to the conditions of the wicket today. 4 6 94 meters. Achicho. அடுத்தது 4 அடுத்தது ஒரு 4 முடிந்தது போட்டி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓகே, இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து போட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த மேட்ச் என்னது? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னு நினைக்கிறேன் நான். சீக்கிரம் ப்ரோபோ, அட சீக்கிரம் போடா, போக மாட்டான். அடுத்தது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா, 6.2 நெட் ரன் ரேட்டா? ஐயோ எவ்வாடே. குரூப் பியில் ஆஸ்திரேலியா 2 மேட்ச் விளையாண்டு 2 ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இங்கே 2 மேட்ச் விளையாண்டு 2 ரன் ஜி 2 ஜெயிச்சிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச் விளையாண்டு 2 ரன் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டும். அப்போ நம்மளுக்கு இங்கே போட்டியாக யார் வருவாங்கன்னா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸு, சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கிலாந்து வருவானா இல்லை தெரியாது. நம்பியாகவும் வந்திருக்காங்க, இல்லை நியூசிலாந்து வரலாம், ஸ்ரீலங்கா வரலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் வந்து போட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரம் ஸ்ரீலேஷ்வர் பிளாக்ஸ். பாய்.